சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான் யதீஸ்வர. உபதேசத்தினாலே விதிகளை
அது பரந்து நடக்கும் சுரமாக பிரகாசிக்கிறது. மௌனம் பிரகடித்த பரஸ்பரம் நடத்துவம் ரொம்ப தீர்மானமாக இருக்கிறதுனாலே நான் எந்த சட்டத்தினாலையும் ஓய்வுக்கு முடியாது. எந்த சட்டத்தை அதுக்கு பிரயோகம் பண்ணாலும் அது ஏதாவது ஒரு உலகத்தை சேர்த்துதான் அது சொல்ல முடியாது. உலகம் கேட்டாலே பெருவர்களுக்கு ஒரு சொந்த கிடையாது.
கிருஷ்ணமூர்த்தியுடைய சொல்லத்தை பார்த்தா ரொம்ப யுவா. சாதாரண மற்ற இடத்துல பார்த்தோம்னா எத்தையும் யுவாவா இருப்பான், குரு கொஞ்சம் வயசானவனா இருப்பான். அவனுக்கு அனுபவம் படிச்சு அது நாம கிருஷ்ணனா இருந்து படிச்சு அனுபவம் பெற்று அதுக்கப்புறம் தான் அவன் உருவாகணும். அப்படியான அவன் உருவாகிற காலத்துல வயசான குரு அவர்கிட்ட வரக்கூடிய கிருஷ்ணன் அவனுக்காகவே யுவாவா இருப்பான். இந்த குரு வயசானவா தான் இருப்பான். இங்க மாறுதலா இருக்கும். உபதேசம் பண்ணக்கூடிய பிரம்மா பிரபத்தை உபதேசம் பண்ணக்கூடிய குரு இருக்காரு தட்சிணாமூர்த்தி, அவரும் யுவாவா இருக்காரு. அவருடைய சிஷ்யாவெல்லாம் இருக்கிறாரா வருகிற அங்கே வந்து வெட்டிகணி வெட்டிகனா கூட சொல்லல, அதுக்கும் மேல சொல்லிட்டார். ரொம்ப ரொம்ப வயசானவாதான் இருக்காரு. வருகிற அங்கே வந்து வெட்டிகணி இவரெல்லாம் எப்படி அவ்வளவு வயசானவாதான் முதல்ல பல தபத்தெல்லாம் பண்ணி சாப்பிட்டு பலத்தெல்லாம் அனுபவிச்சு கர்மாக்கள் தனியார்கள் பலத்தெல்லாம் அனுபவிச்சு போகும்போது நாளை வைராகியம் வந்து கடைசியில் அதனால நமக்கு திருப்தி இல்லை, மோட்சம் இல்லை, சௌக்கியம் இல்லை, தத்துவத்தினாலதான் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கிண்டு அதாவது வைராகியம் வந்து அப்ப இங்க வந்து அப்படி வரத்துக்கு ரொம்ப லேட்டா போயிடும். அதனால வருஷ்டானே பட்ட திருப்தி பண்ணி அங்கே வருஷம் அங்கே வாக்கி அப்படின்னு லட்சணாமூர்த்தி யுவாவா இருக்காரு. இவருடைய அங்கே வார்த்தைகள் வருஷிஷ்டாக ரொம்ப ரொம்ப உருவாக இருந்திருக்கார். ஆனா எல்லாரும் இதனால இவர் எப்படி பிரம்மஷ்டாரா உத்தேசம் பண்ணக்கூடிய அந்த குருவுடைய பிரபாவம் ஆத்மாவை கேட்கிறது ரொம்ப கட்டாயம் உதவியோ நடந்தா கேட்கறதுலே கொடுத்து வச்சு கேட்டால் தெரியாது, கேட்டு இருந்த மாதிரி இருக்கும் ஆனா அனுபவம் வராது. ரொம்ப துர்லபம் சொல்லிருக்கீங்க, துர்லபம் சொல்லிவிட்டா ஏமாந்து கொள்வானே. துர்லபம்னா நான் என்ன பண்ண முடியும், நானும் பெரிய ஆசாமி இல்லை, என்ன போய் குப்பரத்துக்கு கூப்பிடுறேன், எனக்கு துர்லபம் சொல்லிக்கிறேன், நான் வந்து அதை அடைய முடியுமான்னு ஒருத்தர் சந்தேகம் இல்லையா. அந்த சந்தேகத்தை நிறுத்தி கொண்டதுக்கு குப்பரத்தை சொல்லுறது அதுதான் ஜாக்கிரதையா பார்த்து குருவிட்ட போ. எந்த குருவிட்ட போகணும்னு சொன்னா அனன்யம் ரோஷே கதிரத்தனாக ஒரு இதுதான் தத்துவம் சொல்லக்கூடியவர்கிட்ட போகாதே. அந்த ஆத்மஸ்வரூபத்தோடு ஒன்றாக இருக்கிறானே, எந்த ஆத்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணணுமோ அந்த உபரி அந்த ஆத்மஸ்வரூபமாகவே எவன் ஆகிவிட்டானோ பிரம்மஸ்வரூபமாக அனன்யா. அப்படி இருக்கிறவன் உபதேசம் பண்ணும் போது உனக்கு புரியாம போகாது. சாதாரணப்பட்டவன் ஏதாவது சொன்னான்னா செய்ய முடியாது இருக்கலாம். ஆனா சாட்சாத்காரம் வந்தவன் கிட்ட நீ உபதேசம் வாங்கும் போது அவருக்கு சாட்சாத் பகவான் இடத்துல பக்கத்துல அங்கே வாசிகளா சிஷியர்களாக இவா போகும்போது இவாளுக்கு அந்த பிரம்மஞான வராமலாகும். அதனால பிரம்மனை ஆச்சாரியா என்ன முதலீட்டக்கூடிய ஒரு முதிரை வாழ கேட்கிறதை விட தத்துவத்தை வரக்கூடிய பிரம்மவிட்டெல்லாம் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவா.
உபவாசங்களுக்கு அந்த உபவாசங்களுக்கே அந்த உபவாசங்கிற சிஷ்யருக்கு குரு உபதேசம் பண்ண மாட்டேங்கிறார். அந்த சொல்லல, ஆனா பண்ணாமலே
இந்த மாதிரி கர்ப்பணத்துக்குள்ள தெரியறது, ஒரு கிரகம் தெரியறது, தோட்டம் தெரியறது, அதுக்குள்ள மக்கள் தெரியறது, எல்லாம் அந்த கண்ணாடிக்குள்ள பார்க்க முடியறது இருக்கும்போ, அப்படியானால் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கண்ணாடிக்கு உள்ளையா வெளியிலையா, எங்க இருக்குங்கிற விஷயங்கள தெரியறது உள்ள தெரியறதா வெளியில தெரியறதா, இதை நாம சொல்லலாம். நாம வெளியில இருக்கலாம், ஆனா நான் இப்ப பார்க்கறது என்னமோ கண்ணாடிக்குள்ளதான் பார்க்கிறேன். அதுதான் நம்ம சொல்லுவோம், விஸ்வம் கற்பண திருஷ்டமான நகரில் புரியும். வெளியில இருக்கலாம், ஆனா எனக்கு கண்ணாடிக்குள்ளதான் அது தெரியுது. ஆனா எங்க தெரியறதோ அந்த இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த கற்பனை தான் இருக்கிறாங்க, கண்ணாடியிலே தெரியறது, ஆனா அது கிடையாது. இந்த போல வெளியில பார்க்கிற மாதிரி பார்க்கக்கூடிய இந்த விஸ்வம் உலகம் இருக்கே, இந்த உலகத்தை கண்ணாடியை தெரியும் நகரத்துக்கு சமானமாக பார்க்கிறான். உலகம் ஆகிறதே தவிர அது நிஜமாக சத்தியமாக சத்தியங்கிற எண்ணம் அவங்ககிட்ட ஆரமாக்குங்கிற எண்ணம் அவனிடத்தில் இல்லை. இது பொய்யானது, அது நிச்சயம் கொண்டவனாக இருக்கிறான். அதனால விஸ்வம் கற்பண திருஷ்டமான நகரின் புரியும் பஸ்மின். இன்னொரு விஷயம் சொன்னார், நிஜாந்தரம் மாயையா பகிரிவ உதுபூதம் பஸ்மின். பார்க்கக்கூடிய உலகமானது இவனுக்கு வெளியில ஒன்று இல்லை, இவனுக்கு உள்ளதான் இருக்கு. மாயையாக ஏற்பட்ட இந்த பிரபஞ்சமானது வெளியில ஏற்படல, உள்ளதா ஏற்பட்டிருக்கு. ஆனா மாயையால தெரியுது எப்படின்னு சொன்னா வெளியில இருக்கிற மாதிரி, இவன் அந்த உலகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி. சாதாரண உலகம் இவனுக்குள்ள இருக்கு, ஆனா தெரியுது எப்படின்னா இவன் உலகத்து உலகக்குள்ள இருக்கிற மாதிரி. இது பிரிட்டானிய சொல்ற, இது ஏன் இதுவா நீங்க சொல்றது ரொம்ப அற்புதமா இருக்கேன்னு கேட்டா, எத்தான் பெரிய சொல்றோம் உலகத்துல அவன் இருக்கானா, ஆனா இவனிடத்துல அவன் பார்க்கிற உலகம் இருக்கான். சொப்பனத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள், ஒரு உலகம் அவன் பார்க்கிற உலகமானது இவனுக்குள்ள இருக்கு, இவன் அந்த உலகத்துல இல்லை. வெளியில இருக்கிற முடியாது, வெளியில இருக்கிற வஸ்துவ பார்க்கறதும் தண்ட பறக்கல. அவ எங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவருடைய மனசுக்குள்ளேயேதான் பார்க்கறான். ஆனா பார்க்கும்போது தெரியுது எப்படின்னு கேட்ட, அந்த உலகம் வெளி அந்த உலகத்துக்குள்ள இன்னும் உலகத்துக்குள்ள நான் இல்லை, எனக்குள்ள சொப்பனத்தை கூட நான் உலகத்தை பார்க்கிறேன். அப்படி யாரு பார்க்கறா, நாம ஒரு பார்க்கல, நாம வேற மாதிரியா பார்த்துக்கோம். அதனாலதான் வந்து அவ அப்படி பார்க்க சொல்லி கொடுக்கிறவர் குரு குருக்கு. உருவானவர் உபதேசம் பண்ணி அவருக்கு தியானம் வந்து கொடுத்து அப்படின்னு சொன்னால் அதுதான் அந்த நித்திரைக்கு ஒரு முத்து புள்ளி, அதோட முடிஞ்சு கொடுத்து நித்திரை. அந்த நித்திரை ஒரு பொண்ணு முத்து கொடுத்துன்னா அப்ப இவனுக்கு என்ன தெரியும், இவன் எதை பார்ப்பான், வாத்மானவேவ அத்வயம் இந்திய ரசிகம். ரெண்டாவதுன்னு ஒண்ணு இல்லை, அத்வைத ஸ்வரூபமான அந்த ஆத்மஸ்வரூபம் தான் அவனுக்கு சாட்சாத்காரமான தெரியுமே, உடம்பு தெரியாது. எவன் இந்த மாதிரி பார்க்கிறானோ கிருஷ்ணன் தான் வந்து குருவுடைய உபதேசத்தினால இப்படி பார்க்கிறான். இது பார்த்தானே, ஆனால் அவன் கிருஷ்ணனுக்கும் குருவுக்கும் வித்தியாசம் இல்லை.
சிஷ்யன் எதை உபதேசத்தினால கிரகிச்சிருந்தானோ அதேதான் அந்த ஸ்வரூபத்திலே இருக்கிறான். குரு சிஷ்யனும் அதே ஸ்வரூபமாகிறான். அதான் பிரம்மஸ்வரூபமாக பிரம்மவேத பிரம்மீங்க போது இப்போ இந்த நிலையில வித்தியாசமே கிடையாது. ஆனால் இந்த நிலையில இடையில ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குருமூர்த்தி இருக்காரு, அவர் சாக்கா தட்சிணாமூர்த்தி சொல்லுவோம், அந்த ரூபத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நான் நமஸ்காரம். பொய்யானது ஆத்மஸ்வரூபம் அத்வைதம் அப்படிங்கிற வேதாந்த சித்தாந்தத்தை இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியா சொல்லியிருக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். ரெண்டாவது